சாங் நம்பர் 7. கர்த்தாவே தேவர்களே, உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா வானத்திலும் உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், இன்னும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், இன்னும் வாக்கு மாறாதவர். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திர? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திர? உமக்கொப்பானவையா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா? கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கண்மலையை உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீ. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீ. உமக்கொப்பானவையா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவையா? க
கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மூன்றாவது பாடலை பாடுவோம். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகம் இதில். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். ஆனந்தமே 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 பேரானந்தமே, ஆனந்தமே 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 வானோரார்ப்பரிக்க, பூமி அதிசயிக்க வானோரார்ப்பரிக்க, தூததொனியுடனே மேகமிதில் வருவார். அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம் ஆனந்தம் ஆனந்தமே. அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம் ஆனந்தம் ஆனந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். இப்பொழுது நம்முடைய மத்திலே நம்முடைய சகோதரர் பிரபாகர் அவர்கள் முதலாவதும், அதற்கு பின்பு தொடர்ந்து சகோதரர் விக்டர் அவர்களும் பேசுவார்கள். 3:20 இந்த கூட்டம், மதிய கூட்டம் முடிந்து உடைந்து ஒரு சின்ன பிரேக், 3:20 3:45 வரைக்கும் ஒரு பிரேக். அந்த பிரேக்கில் நீங்கள் எல்லோரும் டீ சாப்பிட்டு வந்துடணும். அப்போ தான் அடுத்த 2 செஷனில் சோர்வடையாமல் களைப்படையாமல் நீங்கள் இருந்து கேட்க முடியும். ஆகவே இந்த வழியிலே சகோதரர் நாம் நம்மிடத்தில் பேசுவதை நாம் கேட்போம். நல்ல அருமையான சகோதரர்களை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். சகோதரர் பிரபாகர், சகோதரர் விக்டர் இருவரும் பல சபைகளுக்கு சென்று சபை விசாரித்து வார்த்தையை கொடுத்து உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். இந்த வேளையிலையும் கூட அவர்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மதிய வேளையிலே கர்த்தாவே எங்களுடைய தூக்க களைப்பை எல்லாம் எடுத்து போடுவீராக. பிரயாணத்தில் வந்தவருடைய எல்லா களைப்பையும் மாற்றி உற்சாகத்தோடு வார்த்தையை கேட்க கிருபச்சியும். சவுரலையும் அபிஷேகித்து ஆண்டவரே நல்ல தீர்க்கசனமான வார்த்தைகளை தந்து ஆண்டவரே உடைய சபையை கட்ட முடியாமல் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு நாம் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. புரிய சகோதரர் பிரபாகர் அவர்கள், சகோதரர் சகரியா பூனன் கடைசியாய் சொன்ன வாசகத்தை, வசனத்தை 1 Corinthians 7 உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அன்டிஸ்ட்ராக்டட் டிவோஷன் டு கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னார். வெற்றி வாழ்க்கையின் ரகசியம், கடைசி வரைக்கும் நாம் ஓட்டத்தை ஓடி முடிக்கக்கூடிய ரகசியம் அதுதான். ஆண்டவரை மாத்திரம் பார்த்து, ஆண்டவருக்கு அருகாமலே இருந்து, அவருடைய பாதத்திலேயே உட்கார்ந்து, எல்லாவற்றிலும் அவருக்கு டிவோஷனலாய், அதாவது அவரை மட்டும் சார்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்தால்
நாம் நம்முடைய ஓட்டத்தை சரியாய் ஓடி முடிப்போம். சகோதர சகோதரிகளே, இது கஷ்டமான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னு சொன்னா, வேதத்திலிருந்து ஒரு ஸ்திரீ மரியாள் அவள் எப்படி வாழ்ந்தாள் என்று ஒரு பலகீனமான ஒரு பாண்டம்தான். பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை தான் நாம் தியானிச்சிருக்கிறோம். ஆனால் சுருக்கமாக ஒரு 15-20 நிமிஷத்தில் ஒரு சகோதரியை நாம் தியானிக்க போகிறோம். சகோதரிகள்லாம் அலோலியா சொல்லுங்கள். என்ன சகோதரிகள் தான் அலோலியா சொல்லணுமா என்ன? நாங்களும் அவங்களுக்கு இழைச்சவங்க இல்லை, சகோதரிகிட்ட இருந்து கூட நாங்கள் படிச்சுக்கிருவோங்கிற தாழ்மையான சகோதரர்கள் அலோலியா சொல்லுங்கள். ஆஹா, தாழ்மையான சபையில் நிச்சயம் தேவன் கிரியை செய்வார். நானும் அல்லேலூயா சொல்லுகிறேன். லூக்கா 7 அதிகாரத்துக்கு வாங்க. இங்கே ஒரு ஸ்திரீ பேரே எழுதப்படலைங்க. ஆங்கில பைபிளில் நான் தியானித்தேன், அதை லிவிங்கில் எழுதியிருக்கு ஸ்ட்ரீட் உமன் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னு சொன்னால் ஒரு பாவியாகிய ஸ்திரீன்னு தமிழில் எழுதியிருக்கு. இங்கிலீஷில் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் ஏ வெல் நோன் ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு எழுதியிருக்கு. நல்லா கவனிச்சிங்களா? பேரே எழுதப்படலை. ஒரு ஸ்திரீ, பாவியாகிய ஒரு ஸ்திரீ தமிழில். இங்கிலீஷில் இன்னொன்றில் ஸ்ட்ரீட் உமன் அப்படின்னா நம்ம ஊர் பாஷையில் தெரு பொறுக்கி. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வெல் நோன் ப்ராஸ்டிடியூட். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் பாவிகளாய் அப்படிப்பட்ட கேவலமான நிலையிலே தான் ஆண்டவரை சந்திக்கிறோம். அப்படி தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். இங்கே எழுதியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ முதல்ல ஆண்டவரை சந்திக்கிறாள். அவள் வெட்கப்பட்டுக்கிட்டு அவமானம் தாங்காமல் பின்னாடி ஒளிந்து கொண்டு தன்னுடைய தொழிலிலே வைத்திருந்த அந்த விலையேறப்பெற்ற தைலம், விபச்சார ஸ்திரீட்ட இருக்கிற காஸ்ட்லியஸ்ட் திங் பெர்ஃப்யூம் தான், சென்ட் பாட்டிலாக தான் இருக்கும். அந்த தைலத்தை பாதத்திலே ஊற்றி தலைமயிரினால் துடைத்து தன் பாவத்திற்காக ஆண்டவரிடத்திலே அழுகிறாள். ஆனால் விருந்துக்கு அழைத்த அந்த சைமன் பரிசேயன் பரிசுத்தவான், அவன் அற்பமாக எண்ணுகிறான். என்ன இது, இவ யாருன்னு தெரிஞ்சா இவர் இப்படியெல்லாம் காலை தடவுறதுக்கு தைலத்தை ஊத்துறதுக்கு அனுமதிப்பாரா? இவர் என்ன பெரிய தீர்க்கதரிசி? இப்படியெல்லாம் அவனுடைய இருதயத்தில் ஓடுறத ஆண்டவர் நிதானிச்சு அருமையாக பேசுகிறார். ஏன்பா 44 பாருங்க. ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இப்போ நான் அவ்வளோ பெரிய பாவி இல்லை பிரதர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களே நீங்கள் அறியாததுனால தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நாம் எப்படிப்பட்ட பாவிகள்ங்கிறதை நாம் மனுஷருக்கு முன்பாக வாழ்கிறதுனால தான் நாம் அறியாமல் இருக்கிறோம். நீங்கள் சற்று நேரம் தேவனுக்கு முன்பாக நின்று பாருங்கள், பவுலை போல ஒத்துக்கொள்வீங்க, பாவிகளில் பிரதான பாவி நான். எவ்வளவு பொருளாசை நம்மிடத்தில் இருக்கு, எவ்வளவு சுயநலம் இருக்கு, எவ்வளவு பெருமை இருக்கு, எவ்வளவாய் சீக்கிரமா என்னை நானே உயர்த்திடுறேன். நல்ல கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் 2 சகோதரர்கள் ஒரு வேலையை செய்ய முடியல, கிச்சன்ல வேலை விட்டா 2 பேருக்கும் சண்டை வந்துடுது, பாய் போடுற வேலையில் 2 சகோதரிகள் இப்படித்தான் போடணும் அப்படித்தான் போடணும்னு அங்கே ஐக்கிய குறைவு வருது. இவ்வளவு அசிங்கமான மனுஷர்கள் நாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். ஆண்டவர் சொன்னார்,
அந்த ஸ்திரியை நோக்கி 50 வசனம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இப்படித்தான் இயேசுவை இந்த மரியாள் முதலாவது தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய அன்பை ருசித்த இந்த ஸ்திரீ. இவள் எப்படி வாழ்ந்தாள்? நாம் என்ன பற்றி தியானிச்சுக்கிட்டு இருக்கோம்? இயேசுவை மட்டும் பார்த்து இயேசுவினிடத்தில் அண்டிக்கொண்டு நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை விட்டு விலகும் பொழுது தான் பாவம் நம்மளை கவிக்கொள்ளுது. இயேசு பாதத்தின் அருகிலே உட்கார்ந்திருந்தால் எந்த பாவமும் நம்மை தொற்றாது, எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு. நாம் இயேசுவை விட்டுறோம். இந்த ஸ்திரீ என்ன செய்தாள்னு பாருங்கள். அப்படியே 10 வாங்க. க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் எழுதுகிற இந்த லூக்கா அங்கே 10 இயேசு ஒரு கிராமத்துக்கு போகிறார் அப்படின்னு எழுதுகிறார். இப்போ பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் லூக்கா 10:38 அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தாள். அங்கே மார்த்தாள் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். இப்போ யார் பாதத்து அருகிலே உட்கார்ந்துருந்தது, யார் கிச்சனில் வேலை செஞ்சது? தூக்கம் வராததுக்காக ஒரு கேள்வி, டக்குன்னு சொல்லுங்க. மரியாள் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாளோ ஓடி ஆடி ஊழியம் செய்தாள். யாருக்கு? வந்திருக்கிற விஐபிக்கு தான், ஆண்டவருக்கு தான். எனக்கா கொட்டிக்கிறதுக்கு நான் வேலை செய்கிறேன், ஆண்டவர் வந்துட்டார்ல, அவருக்காக செய்துக்கிட்டு இருக்கேன்ல. இவன் ஏன் இப்படி உட்காந்து கிடக்கா அவங்க கிட்ட? ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்களேன். இப்படி அலப்பினாள் மார்த்தாள். ஆனால் ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸை பாருங்க. நம்முடைய பிரச்சனைக்கும் தீர்வு இதுதான். லூக்கா 10:41 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. ஹலோ, விழித்துக் கொள்ளுங்கள். நான் இப்படி தான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். மார்த்தாள் மரியாள், சகோதரன் லாசரு, பெத்தேனிய கிராமம், அந்த ஊர் தனவந்தர், பெரிய பணக்காரர் சைமன், பரிசுத்தவான் பரிசேயன், இவர்களை வைத்து நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசேயன் பரிசேயனாகவே தான் இருக்கிறான், அவன் ரட்சிக்கப்பட்டதாக இருக்காடே இல்லை. இந்த மார்த்தாள் மரியாளில் கான்ட்ராஸ்டையும் யோவான் சுவிசேஷத்தில் பார்க்குறோம். பாருங்கள், இந்த பீரியட் எவ்வளவு நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? எல்லாம் பெருமையா. அவள் தன்னுடைய பாவங்களை எல்லாம் கடந்த கால வாழ்க்கை அல்ல, இப்ப இயேசுவினிடத்தில் பாவ மன்னிப்பு பெற்ற பிறகு எப்படி எல்லாம் சோதிக்கப்படுகிறாள் என்பதை அவள் கொட்டியிருப்பாள். அவர் எத்தனை முறை அந்த வீட்டில் வந்து ஐக்கியப்பட்ட போது என்னென்ன வார்த்தைகள் சொன்னாரோ. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தேவையான நல்ல பங்கை பாதத்தின் அருகிலே உட்காருகிற இயேசுவை மாத்திரம் வைத்துக் கொள்கிற அந்த நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டதுனால அவள் வளர்ந்தாள். அந்த பீரியட் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? இயேசுனுடைய பப்ளிக் மினிஸ்ட்ரியே 3.5 இந்த ஸ்திரீ மேக்சிமம் 3 அல்லது 2-2.5 தான், 2-3 ஐக்கியம் தான் ஆண்டவரோடு. சவால், சகோதரனே சகோதரியே, 20 ஆண்டவரை உனக்கு தெரியும், ஆனால் 2 ஆண்டவரோடு பழகிய இந்த ஸ்திரீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டாள். ஒருவேளை நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது, வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யார்கிட்டையும் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்கலாம். பெற்றோர்கள்ட்ட சொல்கிறது கூட அவங்களுடைய சோதனைகளை, கொண்டாட்டிகிட்ட சொன்னால் அவமதிப்பாள் என்று சொல்லி புருஷர்கள் நினைக்கலாம், புருஷன்கிட்ட சொன்னால் அவர் கும்மி எடுத்துருவார் அப்படின்னு சொல்லி மனைவிகள் நீங்கள் ரகசியமாய் உங்கள் பிரச்சனைகளை வைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தயவுசெய்து ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் சொல்லிவிடுங்கள். அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அவர் எல்லாத்துக்கும் தீர்வு கொடுப்பார். என்னுடைய இருதயம் இப்படி இருக்கு ஆண்டவரே, இப்படி இருக்கு ஆண்டவரேன்னு அவரிடத்துல பேசிருங்க. அவர் நல்ல ஆலோசனையை கொடுத்து நல்ல ஆவியினால் நிரப்பி உங்களை வெற்றி வாழ்க்கைக்கு நடத்துவார். சரி, இந்த ஸ்திரீ இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இயேசுக்கு எவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டாள்னு சொன்னால்,
அந்த கேட்கிற காது இருந்ததுனால டக்குன்னு ஒரு நாள் இவளுக்கு தோணி இருக்கும், இந்த மரியாளுக்கு ஆண்டவர் இப்போ வரப்போகிறார், அல்லது இவள் வீட்டுக்கு வரல, இப்போ சைமன் வீட்டுக்கு தான், மார்க்கிலையும் மத்தையிலையும் அப்படி தான் எழுதியிருக்கு. அந்த சைமன் லெப்பர் அந்த பரிசேயனுடைய வீட்டுக்கு தான் வர்றாரு. இவள் ஒரு நாள் முதல் முறை என்ன செய்தாலோ அதையே செய்யும்படிக்கு விலையேற பெற்ற அவளுடைய அந்த கபோர்டில் இருந்த விபச்சார தொழில் செய்தவள் அவள்கிட்ட என்ன இருக்கும், அந்த விலையேற பெற்ற தைலத்தை எடுத்துக்கொண்டு ஒருவேளை அது கடைசி பாட்டிலாக இருக்கும், ஓடுகிறாள், ஓடி முதல்ல செய்ததையே அதையே செய்கிறாள். வேதத்தில் எழுதியிருக்கு, அது மார்க்கில் எழுதியிருக்கு பாருங்க, மார்க் 14 அதிகாரத்தில் எழுதியிருக்கு பாருங்க, 3 வசனத்தில், அவர் பெத்தேனியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தியிருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் அந்த தைலத்தை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஸோ இட் இஸ் எ 2 டிஃபரெண்ட் இன்சிடென்ட், ஒரே இன்சிடென்ட்ஸ் கிடையாதுங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. நிச்சயமாக 2 மேலே, 2 ஐக்கியப்பட்டு ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி பாவ மன்னிப்பு பெற்று மகளே உன் விசுவாசம் ரட்சித்ததுங்கிற என்கவுண்டரில் ஆண்டவரை ஆண்டவருடைய அன்பை ருசித்த ஸ்திரீ, அவருடைய பாதத்தின் அருகிலே உட்கார்ந்து அவளோடு ஐக்கியப்பட்ட ஸ்திரீ, 2 வளர்ச்சியில் எவ்வளவு தூரத்துக்கு அவள் உணர்வுடையவளாயிட்டாள்ன்னு சொன்னால், இப்போது ஆண்டவருக்கு என்கிட்ட இருக்கிற இந்த கடைசி குப்பியை நான் அபிஷேகிக்க போகிறேன்னு ஓடியாந்து அதை செய்கிறாள். செய்த உடனே சுற்றி இருந்த சீஷர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, இவ்வளோ விலையேற பெற்ற ஸ்திரீ, சரி இதை விற்று இவ்வளோ காசாக்கி ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன் இதை இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க? ஆண்டவரையும் அவர் குற்றப்படுத்தினார்கள், நீங்கள் ஆமான்னு சம்மதித்ததுனால தான் நான் தலையிலிருந்து இப்படி ஊற்றிக்கிட்டு இருக்கிறா, அதான் அர்த்தம். இதையெல்லாம் தெரிந்து ஆண்டவர் சொல்கிறார், இயேசு அவர்களை நோக்கி 6 வசனத்தில், அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள், தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானும் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். எனக்கு நன்மை செய்ய வேண்டிய தருணம் ஒன்றே ஒன்றுதான், அதை செய்ய வேண்டிய நேரத்திலே இவள் செய்து விட்டாள். இதுதான் எனக்கு சவாலாக இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை மரியாதை போல நாம் செலவழிக்கணும். இந்த உலகத்தில் யாருடைய அபிப்பிராயம் எனக்கு குப்பை, சபை மூப்பர்கள், சக விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் யாரும் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே உட்கார்ந்து நீர் சொல்லுவதை மாத்திரம் நான் கேட்கட்டும், எவ்வளவு பெரிய பாவியை என்னை ரட்சித்தீங்க ஆண்டவரே, நான் உமக்காகவே வாழட்டும், ஆவி ஆத்துமா சரீரம் உம்முடையது, அர்ப்பணித்து வாழுங்கள். அப்படி வாழும் பொழுது மரியாளை போல 2 உங்களுக்கு ஒரு கேட்கிற காது உண்டாயிரும். சரியா, இப்போ ஆண்டவர் வரப்போகிறார், அவருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி அவர் அபிஷேகித்து விட்டாள். அத்தனை பேரும் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை, நெகட்டிவாக கமெண்ட் அடித்தாங்க. ஆண்டவர் வந்து பாசிட்டிவாக அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். அது மாத்திரம் இல்லைங்க, சவால் இதுதான் உங்களுக்கும் எனக்கும். அடுத்த வசனம், 9, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களுக்கு தெரியுமா, இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் இதுதான், எனக்காக உயிரை கொடுத்தார், ரத்தம் சிந்தி என்னை மன்னித்தார், ஜீவன் கொடுத்தார், பாவ மன்னிப்பும் பரிசுத்தாவியும் பெற்றோம், நல்லது, என் விசுவாசம் என்னை ரட்சித்தது, இதான் நற்செய்தி சுவிசேஷம். தேவன் என்னை இவ்வளவாய் நேசித்து விட்டார், பரஸ்திரியாய் இருந்த என்னை பரிசுத்தவாட்டியாக்கி விட்டார். ஆனா இந்த மரியாளை போல நாம ரெஸ்பாண்ட் பண்றோமா? இந்த மரியாளை போல 2 ஆண்டவருக்கும் அவளுக்கும் அவ்வளவு ஒரு அந்யோன்யம் ஐக்கியம் உண்டாயிருச்சு, இப்போ இந்த தைலத்தை ஊற்றி அபிஷேகிக்க போகிறேன், இதை யாரும் அங்கீகரிக்கல, ஆனா ஆண்டவர் அங்கீகரிச்சார். உங்களுக்கு தெரியுமா, நீங்க வீட்டுக்கு போய் தியானிச்சு பாருங்க, இதற்கு பிறகு 3 ஸ்திரீகள் போனாங்க கல்லறையில் அபிஷேகிக்கிறதுக்கு, நலதம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. அங்க அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஏமாற்றம்,
உன் வாழ்க்கையில் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்திலே உட்காரும் பொழுது இதை செய் என்று சொன்னால் செய்து விடணும். நேர்மையா இருந்தா, ஆண்டவரே இந்த பாவம் என்னை தொற்றிக்கிற போது பயமா இருக்கு ஆண்டவரே, கம்ப்யூட்டர்ல இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கேன் ஆண்டவரே, டிவி என்னை முழுங்க பார்க்குது ஆண்டவரே, மைண்ட ரிலாக்ஸ் பண்றதுக்காக பத்து நிமிஷம் உட்காரலாம்னு நின்ன நான், ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சே ஆண்டவரே. நேர்மையா ஆண்டவரிடத்துல போய் உங்கள் சோதனைகளை, உங்கள் பிரச்சனைகளை சொல்லி பாருங்கள். பொருளாசை, பெருமை, சுயநலம், தீமை செய்ய நாடுது என்ற திருக்கு நெஞ்சம், இயேசுவே சொல்லித்தாங்க, அவர் நீதியை சிநேகித்து அக்கிரமத்தை வெறுக்கிற நல்ல ஆவியை, தன் ஆவியை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வைப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஸ்திரீ அவள் நல்ல நேரத்திலே அபிஷேகித்து விட்டாள் ஆண்டவரை. ஒருவேளை இன்னும் சில மணி நேரங்களில் அவர் தெரு தெருவாக இழுத்து போட போகிறார், மண்டையில் அடிக்க போகிறாங்க, முள்முடி போட்ட போகிறாங்க, ரத்தம். ஆனால் அவருடைய சரீரத்திலிருந்து ரத்த வாசனையோ தெருப்புழுதியோ வரல. ஏன்னா அந்த மரியாள் ஊர்த்தின அந்த தைலம் இன்னைக்கு சென்ட்டு போட்டால் காலையில் போட்ட சென்ட்டு படுக்க வரைக்கும் வருது. அவள் அன்னைக்கு ஊத்தின சென்ட்டு மூணு நாளைக்கு கூட வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவள் நன்மையை செய்து விட்டாள். இன்னும் சில இடங்களில் எழுதியிருக்கு, மத்தேயுல எல்லாம் தன்னால் இயன்றதை செய்தாள். வாட் சி குட் டூ சி டிட். அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசுக்காக வாழ்கிற வாழ்க்கை, நாம் கேட்டது போல ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுகிற மனுஷனாய் நான் இருந்த இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவை சிநேகித்து அவருக்காக ஒன்றை செய்ய முடியும். அவர் பாதத்தருகிலே உட்கார்ந்து அவரை பிரியப்படுத்தும்படிக்கு, அது விலையேறப்பெற்ற தைலமாக இருக்கட்டும், அல்லது பாதத்தில் ஊத்துகிற எதுவாக இருக்கட்டும், அல்லது செருப்பை தொடச்சி அவர் காலில் மாற்றதாக இருக்கட்டும், ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை ஃபுல் டிவோஷனோட, இயேசுவே உமக்காக என்று நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்பொழுது நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்கும், தேவ அன்பினால் நிரம்பி இருக்கும், பாவம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். என்னுடைய நேர்மையான சாட்சி, இப்போ நான் போதித்த எல்லாவற்றையும் நான் கை கொண்டதுனால, மரியாள்கிட்டருந்து கற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு தைரியமாய் பேசுகிறேன். உங்களைப் போல பாடுள்ள மனுஷன், 60 வயசுலேயும் பொருளாசை என்னை பற்றி இழுக்குது, 60 வயசுலேயும் டிவியும் கம்ப்யூட்டர்லையும் பார்க்குற மனைவி அல்லாத வேறொரு ஸ்திரீ என்னை ஈர்க்கிறாள், ஆனால் நான் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறேன் மரியாளை போல. பலகீனமான மனுஷன் ஆண்டவரே, பவுலை போல நேர்மையாய் பாவிகளில் பிரதான பாவி நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அப்பொழுது அந்த உணர்வு எனக்கு வருது. நேர்மையான சாட்சி, 200 பேர் இருக்கிற சபையில் மூப்பராக இருக்கிறேன். டிவி பார்க்குற நேரத்துக்கு சபையாருக்காக ஜெபம் பண்ணலாம், இந்த கமெண்ட்டை யார் சொல்லியிருப்பா? பொண்டாட்டி நான் வேற யாரு? குற்ற உணர்வோடு போவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பொண்டாட்டி என்னை இப்படி சொல்றா, சபைக்கு மூப்பர் 200 பேர் இருக்கிற சபைக்கு அவங்களுக்கெல்லாம் ஜெபிச்சிருக்கீங்களா? கண்டிக்கிறாள். ஆண்டவர் படுத்து தூங்கி எழும்பு, காலையில் எழும்புறேன், 200 பேர் இருக்கிற சபையில் ஒரே ஒரு நபரை குறித்து தான் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார், ஒரே ஒருவருக்காக தான் ஜெபம் பண்ணுறேன். காலையில் சாயங்காலமே அந்த நபரை குறித்த பிரச்சனையோடு என் வீட்டில் வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இந்த மரியாள் செய்தது போலேயே தான் நானும் செய்கிறேன். உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஒரு ஸ்திரீ 2 வருட வாழ்க்கையிலே இயேசுவோடு ஐக்கியப்பட்டு விட்டாள். எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை பாரம் இல்லை, எதுனாலும் என் பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்கிறேன். ஜனங்களுடைய பிரச்சனையும் எனக்கு வரும் முன்னே அது எனக்கு ஞாபகப்படுத்தப்படுது. ஆண்டவர் 200 பேருக்காக ஜெபிக்கலன்னு உன் பொண்டாட்டி வேணா உன்னை குற்றப்படுத்தலாம், நான் குற்றப்படுத்தலை மகனே, இந்த ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுன்னு காலையிலேயே ஞாபகப்படுத்துகிறார். அந்த ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறேன், அந்த பிரச்சனை தீருது. இப்படி தாங்க எளிமையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மரியாளை போல நாம் வாழ்ந்து விடுவோம், மரியாளை போல பாதத்தின் அருகே உட்கார்ந்து விடுவோம். நாம் கேட்டது போல உம்முடைய சித்தம் ஆக கடவுதுன்னு சொல்லிடுவோம். பயங்கரமாக சோதிக்கப்படுவோம், இயேசுவே என் ஆவி ஆத்துமா சரீரம் உம்முடையது,
ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லவா? இயேசுவையே பார்க்கணும், இயேசு செய்தவே செய்தணும்னு சொன்னால் குடும்பஸ்தர்கள் நீங்கள் எல்லாம் குடும்பமாக உட்காந்துருக்கிறீங்க. அஞ்சு பிள்ளைக்கு தகப்பனாக இருக்கேங்க, அஞ்சு பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கேன். நான் கற்றுக்கொண்ட ரகசியம் என்ன தெரியுமா? இயேசு செய்த எல்லாவற்றையும் அவரை பார்த்து செய்வேன், இயேசு செய்யாத எதையும் அவருடைய நாமத்திலே செய்கிறேன். வேலை செய்கிறது, மயக்கம் கொடுக்கறது, எல்லாவற்றையும் எதையெல்லாம் இயேசு செய்தாரோ அதையெல்லாம் அவரை பார்த்து செய்கிறேன், இயேசு செய்யாத எல்லாவற்றையும் அவருடைய நாமத்திலே செய்கிறேன். உற்சாகமாக இருக்கு, மரியாதையில் கற்றுக்கொண்டேன். தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள், தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19 அதிகாரம். இந்த மதிய வேளையிலே என்னுடைய இருதயத்தில் உள்ள ஒரு பாரம், நாம் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தரிடத்திலும் நாம் மனத்தாங்களோடு இங்கே வந்து உட்கார்ந்திருக்க முடியும், மனுஷரிடத்திலும் நாம் மனத்தாங்கள் அடைந்து இங்கே உட்கார்ந்திருக்கலாம். தேவனுடைய சன்னிதானத்தில் எவ்வளவு மாமியார்கள் உண்டு, மருமக்களோடு கூட ஒரு மனத்தாங்களோடு கூட இந்த மீட்டிங்கில் வந்து உட்கார்ந்திருக்க முடியும். நிறைய மருமகள்கள் மாமியார்களை குறித்தும் நாத்தனார்களை குறித்தும் புருஷனை குறித்தும் அல்லது புருஷர்கள் மனைவிகளை குறித்தும் ஒரு மனத்தாங்களோடு ஒரு அன்பற்ற தன்மையோடு இருதயம் சுருங்கி இருக்கிறதோடு கூட இங்கே வந்து உட்கார்ந்துருக்க முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வேளையிலே நான் பாரப்படுகிறேன். நாம் இங்கே வாசிக்கிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 19 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 19:3, மனுஷனுடைய மதியினம் அவனுடைய வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடையும். வாசிக்கும் பொழுதே நம்ம அர்த்தத்தை விளங்கியிருப்போம். இவன் முட்டாள்தனமாக நடந்துட்டு இவன் மதியினமாய் காரியங்களை நடப்பிச்சுட்டு லாங் ரன் தொலைநோக்கில் அவன் எடுத்த தீர்மானம் தவறாக இருக்கும். ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டது யோசித்ததோ அதன்படி காரியங்களை நடப்பிச்சான், போன வழியில் போனான், ஒரு காலங்கள் கழிச்சுக்கெல்லாம் எல்லாம் சுருண்டு போயிடுச்சு. எல்லாம் படித்தது வேஸ்ட்டாக இருக்குது, அங்கே வாங்கினது போனதாக இருக்குது, ஃபாரின் போனது விற்கினதுக்கு ஒன்று விற்கினது ஒன்று பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. காரியம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுது என்றால், 3 வசனம், மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் பல வருஷங்கள் கழித்து அவனுடைய முடிவில் அவனுடைய மனமும் அவனுடைய இருதயம் கர்த்தரிடத்தில் மனத்தாங்கல் அடைகிறான். எவ்வளவு முட்டாள்தனம் அது! யாருக்கு நம்பிக்கை உண்டு என்றால், ஆண்டவரே அந்த டைம்ல நான் செஞ்சது தப்பு, இப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், இப்படியெல்லாம் காரியங்களை தவறா முடிவு எடுத்துட்டேன், ஆலோசிக்கல, உம்முடைய ஆலோசனைக்கே காத்திருக்கல, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளல, அல்லது எல்டர்ஸ்ட நான் கேட்கல, தாய் தகப்பனை சார்ந்து இல்லை, என் போக்கு என் சித்தம் என் யோசனைக்குன்னு இப்படி காரியங்கள் நடப்பிச்சேன், இன்னைக்கு எல்லாம் இப்படி உல்டாவாயிருக்கு, தாறுமாறா காரியங்கள் எல்லாம் தாறுமாறு, எதுல பூந்து எதுல வெளியில வர்றதுனே தெரில, கழுத்தை பிடிச்சி நெரிக்குது. அப்ப புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள் குடும்பமாய் யாரிடத்தில் மனத்தாங்கள் அடைகிறார்? தேவனிடத்திலே மனத்தாங்கள் அடைகிறார். இவர்களுக்கு எப்படி ரட்சிப்பு உண்டாகும்? வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் திருஷ்டாந்தமாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் சீக்கிரமாய் திருப்புவோம். ரூத்தின் புஸ்தகம் 4 அதுக்கு அடுத்தது நியாயாதிபதிகளுடைய
நியாயாதிபதிகள் அந்த ரூத்தின் சரித்திரம், அது முதல் அதிகாரத்துக்கு மேல அந்த நியாயாதிபதிகளுடைய கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை எப்படி இருக்குன்னா 25வது வசனம், அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். நியாயாதிபதிகளுடைய காலம், இனிமேதான் காரியங்களை நடப்பிக்கணும். தீர்க்க தரிசிகள் ராஜாக்கள் வரக்கூடியதான நாட்களில் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அதுக்கு ஒரு உதாரணம் யார் என்றால், கீழே நான் வாசிக்கிறோம், நகோமியினுடைய புருஷன் எலிமெலேக், நியாயாதிபதியின் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம். ஒரு மனுஷன் அவன் எலிமெலேக், 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுடைய மனைவி நகோமி, அவனுக்கு 2 பிள்ளைகள், 2 ஆண் மக்கள், மக்லோன் கிலியோன். இவர்கள் யூதாவில் உள்ள பெத்லேகம் என்னும் ஊராகிய தேசத்திலிருந்து மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். இதாம் எலிமெலேக்கும் அல்லது நகோமியும் தங்களுடைய பார்வையில் சரிபோனபடி செய்து இந்த காரியம். மோவாப் அது புரட்சாதியாருடைய காரியம், அம்மோன் புத்திரர்கள் மோவாபியர்கள் எல்லாம் மோசேயினுடைய நாட்களிலே அவர்கள்லாம் சபிக்கப்பட்டவர்கள். அவருடைய எல்லையெல்லாம் தேவனுக்கு நியமிக்கப்பட்ட எல்லை அல்ல. தேவ பிள்ளைகள் அந்த ஜனத்துக்கு அந்த எல்லைக்கே போகக்கூடாது. கொடிய பஞ்சம், அந்த பஞ்சத்தில் எலிமெலேக்கும் அவருடைய மனைவி நகோமியும், அதில் நகோமிக்கு பங்கு உண்டு, அதில் நகோமியினுடைய பங்கு இல்லாமல் இல்லை, அவளுக்கு ஒரு பங்கு உண்டு. குடும்பமாய் இருக்கிற சொத்து பத்து வீடு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எல்லாம் விற்று போட்டு இருக்கிற பஞ்சத்தில் இருக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லாதபடிக்கு அவருடைய மதியினம் அவருடைய பார்வைக்கு சரி போனபடி அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போனாங்க. போய் அடுத்தடுத்த சம்பவம் நமக்கு தெரியும், எலிமெலேக் புருஷன் இறந்தான். இறந்த மாத்திரத்தில் நகோமி ஒரு முடிவு பண்ணியிருந்திருக்கணும், ஐயோ ஆண்டவரே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், என் புருஷனை நான் இழந்துட்டேன், நான் திரும்பிடுறேன், உம்முடைய எல்லையை விட்டு நான் வந்திருக்க கூடாது. பெத்லகேம் தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு, தேவனுடைய எல்லையை விட்டு நான் வேற ஒரு எல்லைக்கு நான் வந்திருக்க கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ மதியீனம் பண்ணிட்டமே, என் புருஷனை இழந்துட்டேன்னு சொல்லிட்டு உளுந்து அடிச்சு பிள்ளைகளை அழைச்சிட்டு நகோமி வந்திருக்கணும். ஆனா போல, ரெண்டு மகன்களுக்கும் அங்கே ரெண்டு மோவாபியருடைய ஸ்திரீகள், ஒருத்தி ரூத் எடுத்தா இன்னொருத்திய ஓர்ஃபால், ரெண்டு பேரும் எடுத்தாங்க, கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவளுக்கும் அதுல ஒரு ஈடுபாடு உண்டு. புருஷன் எலிமெலேக் முடிவு பண்றப்ப நகோமி இல்லைங்க நான் வரல போகலன்னு ஒண்ணு சொல்லல, புருஷன் கீழ்பிடிஞ்சு போனான், அவன் மறித்ததுக்கு அப்புறம் இவன் முடிவு எடுத்திருக்கணும், இவன் முடிவு எடுக்கல, அங்கே ரெண்டு மருமக்கள் எடுத்து கல்யாணம் பண்ணி காரியங்கள் எல்லாம் செஞ்சு கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த ரெண்டு மகன்களையும் இழந்தான். மூத்தவனையும் இழந்தான், ரெண்டு இப்ப 3 விதவைகள் வீட்டில் இருக்காங்க, நகோமி ரூத் ஒர்ஃபால், 3 விதவைகள் வீட்டில் இருக்காங்க. காலங்கள்லாம் உருண்டோடுது, காலங்கள் உருண்டோடி இப்ப பெத்லஹேம்ல செழிப்பு, தேவன் இஸ்ரவேலை விசாரிக்கிறாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்கேருந்து கிளம்பி போறாங்க பாருங்க. 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒர்ஃபால் திரும்பிட்டா ரூத்து மாமியாரும் மறுமொழி போறாங்க. 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், 1:19, அப்படியே இருவரும் பெத்லஹேம் விட்டு நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். 20வது வசனம், அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி பிளஷன்ட், இனிமை இன்பம் மதுரமானவள் என்றெல்லாம் என்ன சொல்லாதீங்க, மாறால் என்று சொல்லுங்கள், கசப்பானவள் என்று சொல்லுங்கள். See this verses. இந்த 20வது வசனத்துல அவருடைய ஹார்ட்டுக்குள்ள ஒரு வார்த்தை, சில வார்த்தைகள்லாம் வருது. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். யாருங்க, யார் யார் பண்ண மதியினத்துக்கு, யார் தான் வழி தான் சரி போனபடி செய்து போனதுக்கு இப்ப யார குறை சொல்றது? ஏன் முடிவெடுத்த? புருஷன் மறித்த மாத்திரத்திலே நீ திரும்பி இருக்கலாமே. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். 21வது வசனம், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். ஸ்பர்ஜன் இந்த இடத்துல சொல்லுவார், ஸ்பர்ஜன் ஒன்று வாங்கிக்கிறேன், அவர் சொல்லுவார் இப்படி, நிறைவுள்ளவளா இருந்தல்ல அப்புறம் ஏன் போனேன், நீ நிறைவுள்ளவன் சொல்றல்ல, when you are full, ஏற்கனவே திருப்தியா இருக்கல, ஃபுல்லா இருக்கல, ஏன் போனேன்? ஸ்பர்ஜன் ஒரு கேள்வி கேட்கிறார், நகோமியை பார்த்து கேள்வி கேட்கிறார், நகோமி I ask you this question,
ஏற்கனவே நீ ஃபுல்லாக தானே இருந்த, ஏன் போனேன், அப்போ இன்னும் வேணும்னு போனியா? நான் நிறைவுள்ளவளா இருக்கிற சொத்து பத்து போக்குவரத்து வீடு ஆஸ்தி எல்லாத்தையும் வித்து போட்டுட்டு நான் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரு கர்த்தர் கட்டளையிட்டார், கசப்பை கட்டளையிட்டார், கர்த்தர் என்னை வெறுமையாய் என்னை திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்க என்ன நகோமி என்பானேன். ஓ, வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், கர்த்தர் என்னை வெறுமையாக்கினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார். என் பேர் நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன மாறால் சொல்லுங்க. இவங்க வீட்டில் எத்தனை ஆம்பளையான சாக கொடுத்தாங்க அப்படின்னா, மூணு பேர், எலிமிலேக், கிலியோன், மக்லோன், மூணு ஆண் புருஷர்களை சாக கொடுத்தவள் தங்களுடைய வழியை மதியினமாய் காரியங்கள் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு தேவன் பேரில் மனத்தாங்கள் கசப்பு. ஆனால் என்ன ஒரு கான்ட்ராஸ்ட், யோபு எவ்வளவு மகிமையான ஒரு வார்த்தை. யோபின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம், 1 அதிகாரம் இந்த வார்த்தையை நாம் 20 வசனத்தை கொஞ்சம் நான் வாசிக்க பார்க்க விரும்புகிறேன். நம்ம கிடுகிடுனு வாசிச்சிருந்திருப்போம், He worshipped God அப்படின்னு வாசிக்கிறோம் 20 வசனத்தில். 1:20, யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து தேவனை பணிந்து கொண்டான், தேவனை தொழுது கொண்டான். He worshipped God. அவன் நான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஏன் அப்படி நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, தேவனிடத்தில் ஒரு மனத்தாங்கலும் இல்லை. தேவனிடத்தில் அவன் குறை சொல்லலை, மனத்தாங்கல் அடையில, காரியம் அவன் கேட்கணும்னு அவனுக்கு ரைட் இருக்கு, யோபுக்கு ரைட் இருக்கு, நகோமிக்கு ரைட் இல்லை. இந்த ஹியூமன் சென்ஸ், மனுஷிகமா பேசுவோம், ஆனால் இவனுக்காவது ரைட் இருக்கு. ஏன்டவரே இப்படி ஒரே நாள்ல என் பிள்ளைகளை 10 பிள்ளைகளை பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு அவனாவது கேட்கலாம், அவனுக்கு ரைட் இருக்கு. என்னை நிறைவா ஒருத்தன் இன்னைக்கு எம்டி ஆகிட்டீங்களே, எனக்கு மிகுந்த கசப்ப கட்டளையிட்டீங்களே, என்னை சிறுவப்படுத்திட்டீங்களே, என்னை கிளேசப்படுத்திட்டீங்களேன்னு யோபு கேட்டிருக்கலாம், அதை நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் யார் கேட்கக்கூடாது, யார் பேசக்கூடாதுன்னா நகோமி பேசக்கூடாது. கிளேசப்படுத்தினார், வெறுமையாக்கினார், சிறுவைப்படுத்தினார், கசப்பை கட்டளையிட்டார், உன் வழிகள் தாறுமாறா காரியங்களை நடப்பிச்சுட்டு மதியினமாய் பண்ணிட்டு லாங் ரன் கழிச்சுட்டு தேவனிடத்திலே மனத்தாங்கல் அடைகிறவர்களும் தேவனை குறை சொல்லுகிறவர்களும் தேவன் பேரிலே கசப்புடையவர்களும் நம்ம மத்தியில் உண்டு. மனந்திருமுன் பிரியமானவர்களே, ஓகே, இது தேவன் பேரில் வச்சிருக்கிற மனத்தாங்கல் கசப்பு. வேதத்தில் இன்னொரு பார்ட்டுக்கு திரும்புவோம். இன்னொரு மனுஷன் வேதத்தில் இன்னொரு திருஷ்டாந்தமாய், அவன் தேவன் பேரில் இல்லை, தேவன் பேரில் உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் சில பீப்புள், சில ஜனங்கள், சில சகோதர சகோதரிகள் மனுஷனிடத்தில் மனத்தாங்கள் மனக்கசப்பு. நாம் இங்கே வாசிக்கிறோம் எபிரேயர் புஸ்தகம், சீக்கிரம், எபிரேயர் புஸ்தகம் 12 அதிகாரம், எபிரேயர் 12 அதிகாரம், எபிரேயரின் புஸ்தகம் 12 அதிகாரம் 15 வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவனும், எபிரேயர் 12:25, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாது ஒரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரும் நீங்க கவனிக்க நான் விரும்புகிறேன், வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்க, வாலிப பெண் பிள்ளைகளும் பையன்களும், இந்த ஏசாவுக்கு தன் உடன் பிறப்பாகிய யாக்கோபி மேல் அவனுக்கு ஒரு கசப்பு, பகை, என்னுடைய சகோதரன் யாக்கோபி என்னை ஏமாத்திட்டான், வஞ்சித்துட்டான். யாக்கோபு அவன் வஞ்சித்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் ஏமாத்தினது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனை நாம் தியானிக்கல, யாக்கோபு சப்ஜெக்ட் கிடையாது. ஏசாவினுடைய கசப்பு,
ஏசா என்ன கசப்பு வச்சிருந்தான் அப்படின்னா, என் சகோதரன் என்ன ஏமாத்திட்டான், என்னை ஏமாத்திட்டான், என்னை ஏமாத்திட்டான், என்னை வஞ்சித்திட்டான் அப்படின்னா. இப்ப இப்படி நம்ம யோசிப்போம், ஒருவேளை போஜனத்துக்காக உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நீ அசட்டை பண்ணிட்டியே, சோம்பேறித்தனமா இருந்தியே, அது இப்படி சொன்னா நம்ம விளங்குவோம், இப்படி சொன்னா விளங்குவோம். இப்ப யாக்கோபு ஏசானா நமக்கு விளங்காது. ஒரு குடும்ப அற்ப போஜனத்துக்காகவும் அற்ப சந்தோஷத்துக்காகவும் சிற்றின்ப பிரியனாக இருந்து இன்னைக்கு இருக்கிற வயிற்று வலிக்கு, இன்னைக்கு இருக்கிற ஆசை இச்சைகள், பாலியத்துக்கு எடுத்த இச்சைகளுக்கே தன்னுடைய வாலிபத்தெல்லாம் செலவு பண்ணி படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணாதபடிக்கு, படிப்புல கவனம் செலுத்தாம, ஒரு வேலை வாய்ப்பு இல்லாதபடிக்கு, தேவனை கருத்தாய் தேடாதபடிக்கு, தாய் தகப்பட அசட்டை பண்ணி நிர்விசாரமாய் ஒரு வாழ்க்கை, அசட்டத்தனும் அசட்டத்தனும் அசட்டத்தனும், பெரிய சேஷ்ட புத்திர பாகம், பெரிய சேஷ்ட புத்திர பாகம், இன்னைக்கு இருக்கிற பசி இருக்கு, நாளைக்கு இருக்கிற சேஷ்ட புத்திர பாகம், போட எனக்கு இன்னைக்கு பசி, எனக்கு சிற்றின்போம் இன்னைக்கு வேணும், இன்னைக்கு எனக்கு சிற்றின்போம், இன்னைக்கு என்னுடைய பசியை நான் தீர்க்கணும். வாலிபம் பெரிய ஓட்ட தரித்திரனாய் சிற்றின்ப பிரியனாய் இருந்து வாலிபத்துல தரித்திரனாய் போய் பின் நாட்கள்ல தலைவருக்கும் அவருக்கும் வாழ்க்கை அமைது, இவருக்கும் வாழ்க்கை அமைது, அவன் சொகுசா உட்கார்ந்துகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், 40-50,000 வாங்கிட்டு இருக்கான், நல்ல அதுக்கேற்ற மனைவி, அதுக்கேற்ற குடும்ப ஸ்டைலு, அதுக்கேற்ற வாழ்க்கை தரம், இந்த சிற்றின்ப பிரியனா இருந்து ஒரே வயிற்றுக்குள்ளார பிறந்து ஒரே வீட்டில் சாப்பிட்டு நாளைக்கு போய் வாழ்க்கையினுடைய டிஃபரன்ஸ் வரும் பொழுது, அன்னைக்கு சின்னவனோ பெரியவனோ சோம்பேறித்தனமா இருந்த ஏசாவ போ இருக்கிறவர்கள் வயிற்றுல அடிச்சுக்கிறான் போறாம, சொந்த உடன்பிறப்பை ஏத்துக்கொள்ள தெரியல, அவன் நல்லா இருக்கானேன்னு பார்க்க தெரியல, வெக்கம் தலை தொங்க போட்டுக்கிற, தலையை கீழே போட்டுக்கிற, இவன் என்னோட பிரதர் அப்படின்னு சொல்லிக் கொள்றதுக்கு உனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் சேஷ்ட புத்திர பாகத்தை அசட் பண்ண ஏசா கூட தான் பின் நாட்கள் அவன் மேல கசப்படைஞ்சான், அவன் திருடிட்டாங்கிறது அடுத்த சப்ஜெக்ட். எவ்வளவு வாலிப பிள்ளைகள் இங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்ல, உடனே விட்டா போதும் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் திருப்பூர், உடனே திருப்பூர், திருப்பூர் பனியன் கம்பெனி, திருப்பூர் அன்கோ, திருப்பூர் அன்கோ, திருப்பூர் அன்கோல இருந்து எல்லாம் திரும்பி வர்றாங்க, என்னடா பார்த்தா கையில குழந்தை, வேர் இஸ் புருஷன், புருஷன் நோ புருஷன், ஃப்ரீ டைப், ஃப்ரீ ஃப்ரீ டைப், ஃப்ரீ ஃப்ரீ டைப், சிட் இன் பம், உருண்டு பெரண்டு புருஷன் இல்லாம பிள்ளைகள் குட்டியில பெத்து சிரிப்பா சிரிச்சு அப்படியே செதைஞ்சு போய் திருச்சபைகளுக்கு வந்து பார்க்கும் பொழுது, அவருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது, ஓகே ரட்சிக்கப்பட்டாங்க, சால்வேஷன், ரட்சிப்பு, மனம் திரும்புதல், மறுபிறப்பு எல்லாம் நடக்குது, பட் இன்னைக்கு இன்றைய நிலை, இன்றைய நிலை அவன் ஏமாத்திட்டான், அவன் வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான், அந்த பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டு போயிட்டான், அவன் கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு தின்னுட்டு வாயை தொடச்சிட்டு போயிட்டான், என்னை ஏமாத்திட்டான், ஃப்ரீ டைப், ஓபன் டைப், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், சிற்றின்பம் வாழ்க்கையில இளம் வயசுலே, வாய் காலத்துக்கு முன்னமே, காலத்துக்கு முன்னமே ஏமாந்து போறது. பின் நாட்கள்ல யார் மேல கசப்பு அப்படின்னா, யாரார் மேலையோ கசப்பு, யாரார் மேலையோ கசப்பு, புரியமானவர்களே, எல்லாம் மனுஷனுடைய மதியினம், அவனுடைய வழிகள், அவனுடைய தாறுமாறாகள், தேவனிடத்திலும் மனுஷரிடத்திலும் மனத்தாங்கள், மனக்கசப்பு. தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு வைத்திருக்கார் பிரியமானவர்களே. நான் இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்ராவும் புஸ்தகம், சீக்கிரம், 15-ம் அதிகாரம், யாத்ராகம் புஸ்தகம் 15-ம் அதிகாரம், யாத்ராகமும் நாம் விரிவாய் தியானிக்க நேரம் இல்லை, சீக்கிரம் வசனத்தோடு பார்ப்போம். யாத்ராக புஸ்தகம் 15-ம் அதிகாரம். சில சூழ்நிலைகளில் நாம் தியானித்த ரெண்டு காரியங்களையும் அவர்களா தேடிக்கிட்டது, ஏசா தேடிக்கிட்டது, அவனுடைய நிர்விசாரம், அவனுடைய கேர்லெஸ்னஸ், அவனுடைய ஓப்பன் டைப், அவனுடைய சிற்றின்பம், நகோமி ஃபேமிலி அவர்கள் வழி தப்பி போனது. ஆனால் இங்க சில சுச்சுவேஷன்ஸ்ல தேவனே நம்மை இப்படி நடத்துகிறார், நம்மை சோதிக்கும்படிக்கு. வாசிக்கிறோம் 22-ம் வசனத்தில், யாத்ராவும் 15:22, 3 நாட்கள் தேவன் அவர்களை வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். தேவன், காட் லெட் த பீப்புள், அவர்கள் மாறாவிலே வந்தபொழுது மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது, அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. என்னத்தை
இனத்தை உண்போம் குடிப்போம் என்று சொல்லி மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் எங்கே அவர்களுக்கு ஒரு நியமித்தையும் நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை சில சூழ்நிலைகளில் நம்மளை சோதிக்கும்படிக்கும் கூட தேவன் என்ன செய்ய முடியும்? சில சுச்சுவேஷன் சூழ்நிலைகளுக்குள் தேவன் நம்மை நடத்த முடியும். சில சூழ்நிலைகளுக்குள் தேவன் நடத்தும் பொழுதும் இப்ப நான் கசப்படையாத பிடிக்கு நான் இருக்கிறதுக்காக, எவ்வளவு கசப்பான சூழ்நிலைகளா இருக்கட்டும், எவ்வளவு மாறா போன்ற சூழ்நிலைகளா இருக்கட்டும், இது நாமளா தேடுகிறது கிடையாது. தேவனே சில சூழ்நிலைகளுக்கு அனுமதிக்கும் பொழுது கூட பிரியமானவர்களே, தேவன் அங்கு ஒரு ப்ரொவிஷனை வைத்திருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக ஒரு விதையை போட்டு ஒரு மரத்தை வளர்த்து அங்கு ஒரு ப்ரொவிஷன், ஜெகவா ஜெயரா, ஒரு மரத்தை வளர்த்தார். அதை மதுரமாய் மாற்றுவதற்காக அந்த மரத்தை வெட்டி போட்ட உடனே அது மதுரமாயிற்று. ஆம் பிரியமானவர்களே, அது நாம் இதனை ஐ வாண்ட் டு கன்க்ளூட் திஸ், நாமளா தேடிக்கிட்ட கசப்பா இருந்தாலும் சரி, தேவனே நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற சூழ்நிலைகளுடைய கசப்பா இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஒரு ப்ரொவிஷன் ஏற்கனவே கல்வாரி சிலுவையில கல்வாரி மரத்தில் அந்த மரத்தை வெட்டி போட்டது போல இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்காய் சாக கொடுத்துட்டார். அவரிடத்தில் எல்லா சொல்யூஷன் உண்டு. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது மனுஷர்களை பார்க்க வேண்டாம், சூழ்நிலையில பார்க்க வேண்டாம், நான் தேடிக்கிட்டதா அல்லது தேவனே என்ன அனுமதிச்சா அது காரியங்கள். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு ப்ரொவிஷனை நீங்க உண்டு பண்ணி வச்சிருக்கீங்க. கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து இந்த மரத்தில் தொங்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய கசப்பு எல்லாவற்றுக்கும் தீர்வு அவரிடத்தில் உண்டு. அவரை நோக்கி பார்த்து நான் பிரகாசம் அடைய முடியும். அவர் என் வாழ்க்கைக்கு வரும்பொழுது என்னுடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற முடியும். அவர் தான் தீர்வு. பிரியமானவர்களே, கர்த்தர் மகிமையான ஜீவித்துக்கள் தேவன் நம்ம நடத்துவாராக. ஆமே. நாம் கண்களை